இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மோகன் ஜுவல்லரி மார்ட், பாரிஸில் ஒரு அழகு நகை மாடம், ராஜா பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ், இளம் வயசிலேயே சூப்பர் ஹிட் சாங்ஸ் அள்ளி கொடுத்துட்டு வர நம்ம ஜிவி பிரகாஷ், நம்ம ஸ்ருதிலய வானம் பாடிகள்ல யாராவது ஒருத்தர் கூடவா இந்த ஜாம்பவான்கள் கண்ணில் படாம போயிடுவாங்க? இதுக்காகவே இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? மோகன் ஜுவல்லரி மார்ட் ஆதரவில் ஸ்ருதிலய வானம் பாடிகள் 2012 மத்திய பிரிவுக்கான 2வது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த சுற்றுக்கும் நடுவர்களாக உங்கள் அபிமானம் பெற்ற கலைஞர்கள் இங்கே காத்திருக்கின்றார்கள். அவர்களை இப்பொழுது உங்கள் முன் அறிமுகம் செய்கின்றேன். சுஜயா சந்திரன் அவர்கள், டி எல் மகாராஜன் அவர்கள், ஆஷா சோழனார் அவர்கள். இந்த 2வது சுற்று மத்திய பிரிவுக்கான 1வது பாடகரை அழைத்துக் கொள்ளுங்கள். ஆகாஷ் சதீஸ்வரன். சதீஸ்வரன், பாட வந்தீங்களா அல்லது வேற ஏதாவது வந்தீங்களா? பாடியும் ஆடு ஆடி ஆடி பாட போறீங்களா? முதல் தடவையா டிவியில சரத்தை மடிச்சு கட்டிக்கொண்டு? அழகா இருக்கு அவருக்கு. அப்படி நான் நாளைக்கு சரத்தோட வாரம், இந்த வெயிலுக்கு கொஞ்சம் சுகமாவது இருக்கும். சரி பார்ப்போம், ரசிப்போம். சொல்லால என் உசுரெடுத்து வச்சுக்கிட்டார் அந்த கண்ணால நிலத்தினாடா. பச்சை தண்ணி போல் அடசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தங்குடிச்சு என கொண்டாடா. போட்ட காட்டுல நாலங்கட்டி வரமேஞ்சு ஆறு ஒண்ணு ஓடுறத பாரு. அடப்பட்டான் பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல ரபடிச்சா. மூட்ட கண்ணால நான் மூச்செடுத்து போறவதான் தொட்ட பின்னால ஏதோ அணிண்டா. அந்த கண்ணாடி எங்கட்டு ஆனத நான் குப்பர தான் படுத்து கிடந்த என குதிரை மேல ஏத்தி விட்டாய. ஒன்னு சொன்னாம உசுர தொட்டாய, மனசை இன்னைக்கு வச்ச சீனு விட்டாய. சொல்லால என் உசுரெடுத்து வச்சுக்கிட்டார் அந்த கண்ணால நினத்தினாடா. பச்சை தண்ணி போல் அடசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சு என கொண்டாடா. கட்ட வண்டி கட்டி வந்துதான் அவகள் தலக பார்த்து போங்கடா. அடக்கட்டு சோறு கட்டி வந்துதான் அவகள் தலக பார்த்து போங்கடா. கத்தால பழஞ்சு வைப்பு மொத்தாத எனஞ்சிரிப்பு வத்தாத அவிடுப்புனா கிருக்கான. சொல்லால என் உசுரெடுத்து வச்சுக்கிட்டார் இந்த கண்ணால என தின்னாடா. பச்சை தண்ணி போல சம்புக்குள்ள புத்தி வச்சு நீ தங்குடிச்சு என கொண்டாடா.
சரள சங்கர் பேரை ஏத்துவ, ஒரு நாள் குறிச்சு தட்டு மாத்துவ, ஏவருக்கெல்லாம் செய்தி சொல்லுவ, அவக்காது மட்டும் மீதி சொல்லுவ. பொண்ணு கருப்பட்டி கண்ணு தீப்பட்டி மண்டு தின்னாலே என்ன ஒரு வாட்ட. ஏ ஒத்த சொன்னால என் உசுரெடுத்து வச்சிக்கிட்டாரண்ட கண்ணால இனத்தின்னாடா. பச்சை தண்ணி போல் அடசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சு என்ன கொண்டாடா. பொட்ட காட்டுல நாளங்கட்டி மழை பெஞ்சு யானு ஓடுனத பாரு. அடப்பட்டா பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் பிடிச்ச மூட்ட கண்ணால நான் மூச்செடுத்து போறவதான் தொட்ட பின்னால எதுவானேண்டா. யாரும் இந்த மேட காணாத ஆடுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. எனக்கு அவரோட ஆடணும் போல இருந்தது. நல்ல காலம். சுஜமா மாடு ஆடனச்சப்ப நான் பாரு. நீங்களும் ஆடனச்சிங்களா? ஆமா. ஆட சொன்னவா ஆட சொல்லி சொன்னாங்களா? அவங்கள ஆட சொல்லி சொன்னீங்க. சரி, இப்பொழுது டிஎல் மகாராஜன் அவர்கள் இந்த பாடலுக்கான கமெண்ட்ஸ். ஜட்ஜுங்க வந்து ஆடக்கூடாது, ஆனாலும் ஜட்ஜுகளை தன்னை மறந்து ஆட வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா அதில் தப்பு இல்லை. நீ ஏன் இந்த பாட்டை செலக்ட் பண்ண? விருப்பம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ தனுஷுக்கு தம்பி மாதிரியே இருக்க. அப்புறம் அந்த லுங்கி தூக்கி அந்த ஸ்டெப்பெல்லாம் போடும்போது அப்படியே தனுஷ் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நான் தனுஷ் ரசிகன். அதான் தனுஷ் ரசிகனாக இருந்தான்னா தம்பியாக இருந்தானா? தனுஷ் ரசிகன்கிறது வேற, உருவம் உருவ ஒற்றுமை உருவ அமைப்பு கொஞ்சம் அந்த கிராப்பு நெத்தி நல்லா தனுஷ் தம்பி மாதிரியே இருக்கல. ஆனால் அதே நேரத்தில் அந்த பங்களிப்பு இருக்கும்போது டான்ஸ் ஆடினாலும் சுதாரிச்சுக்கிட்டு திருப்பி எடுக்கும்போது ஸ்ருதிகளை பிசகு வராமல் பிழை இல்லாமல் பார்த்துக்கணும். நீ பாடினதில் கொஞ்சம் அந்த பெப்பு கொஞ்சம் பாட்டு பாடினதில் த்ரோ கம்மியாக இருக்கலாம், ஆனால் அட்ட ஸ்டெச்சு மேலே பாடி திருப்பி உடனே டக்குன்னு கீழே எடுத்து அதெல்லாம் பாடுறது கஷ்டம், ரைட்டா? அதனால் முதல் பாட்டு நீ பாடினதோட இந்த பாட்டு நீ பெட்டராக செஞ்சுருக்கேங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த பாட்டு இருந்தால் இதை விட என்ன பெட்டராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆ ஓகேயா? ஓகே. எமது குரல்களை உலக செவிகளுக்கு இசையாக கொண்டு செல்லும் நோக்கோடு சுருதிலய வானம் பாடிகள் 2012 மத்திய பிரிவுக்கான இரண்டாவது சுற்று இதிலே பங்கெடுத்துக் கொள்ளப் போகின்ற அடுத்த போட்டியாளர் யார்? லெட்ஸ் வெல்கம் பானுஜா சகதேவன். எப்படி இருக்கீங்க பானுஜா? நலமாக இருக்கிறேன். என்ன பாட்டு? பூ பூக்கும் ஆசை. அதை கேட்கத்தான் ஆசை. இதோ அந்த பாடல் எங்களுடைய செவிகளுக்கு வருகிறது. கேட்கத்தான்
பாடும் பாடல் பட்டு பெண்ணே, பூமி அருவினை இது காற்றின் கைகள் மீட்டுதே.
உங்களோட பயிற்சியின்படியும் அல்லது நீங்கள் நினைச்சது போலையும் பாடி முடிச்சிங்களா? சட்டிஸ்ஃபைடா இருக்கும் உங்களுக்கு? ஓகே, அதே கொஞ்சம் கவலையாக சொல்கிறீங்க. எஸ், ஓ மன்னு சொல்ல வேண்டியா தானே. சரி, நாங்கள் இப்பொழுது நடுவர்கள் இந்த பாடல் குறித்து என்ன கமெண்ட்ஸ் சொல்ல போகிறாங்க. பானுஜா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எடுத்தோன்ன வித் அவுட் ரிதம் பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுதியோட சேர்ந்து சுத்தமாக வார்த்தைகள்லாம் தெளிவாக, த்ரோட்டு கூட ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த இடம், அந்த போர்ஷன். அதுக்கப்புறம் பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், அந்த சங்கீதம், சங்கீதம் சொல்லித்தருமே தங்க பெண்ணே, அந்த இடம் பாடினது சங்கீதம் சொல்லி, அது ரொம்ப பேர் கவனித்து பாட மாட்டாங்க. அந்த சங்கீதம் எப்படி சொல்லணுமோ, அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ, அந்த கமக்கத்தோட சங்கீதம் சொல்லித்தருமே சின்ன பெண்ணே, அதுவும் ரொம்ப நல்லா பாடினேன். என்ன உனக்கு பாடி பாடி இப்போ நேரம் காலையில் வந்து ஸ்ட்ரெயின் ஆனதுனால மேலே போகும்போது அதில் ஒரு கிளைடு பாடியிருப்பாங்க இல்லையா, அப்படியே நிற்குமா கிளைடு கீழே வருமா? வரும். அதை நீ பாட மறந்துட்டியா இல்லை ப்ரீத்து பத்தாதனால விட்டுட்டியா? ஐ திங்க் பிரீத் பத்தாதனால விட்டுட்டேன். சரிகமரார, ஆனால் அதில் அதில் எக்கோலாம் போட்டு டெக்னிக்கலாம் தரரா, அது ரெண்டு மூணு வந்துடும். ஆனால் இங்கே அந்த டெக்னிக்கல்லாம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் கூட உனக்கு அது உதவியாக இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இந்த அளவுக்கு பாடினது, ஆனால் உனக்கு பயத்தினால வேலை சில இடம் போகும்போது கொஞ்சம் ஷிவரிங் இருந்துச்சு, அதை விட்டுரு. அந்த முதலே சொன்னல பாடுறதுக்கு நான் இல்லை, யார் இந்த இசையமைச்ச ஏஆர் ரகுமானே வந்தீங்க உட்கார்ந்தா கூட நீங்கள் என்ன நினச்சிக்கணும், அங்கிள் நம்ம பாட்டை கேட்க வந்திருக்கார் அப்படின்னு சந்தோஷத்தோடு அந்த ஹாப்பியோடு பாடினா அந்த பயமெல்லாம் வராது. பாடும்போது பயபக்தி இருக்கலாம், பயத்தை ஒதுக்கணும் சரியா? அதனால் லாஸ்ட்டில் கூட உனக்கு த்ரோட்டு ட்ரை ஆகி ரெண்டு பாடும்போது முடிப்போமா முடிக்க மாட்டேன்னு பயந்துக்கிட்டே பாடினேன், உண்டா இல்லையா? ம், அது வேண்டாம். ஆ, போனதை விட பெட்டராக பண்ணியிருக்கேன், சில இடங்கள்லாம் நல்லாவே பாடினேன். தேங்க்யூ, ஐ அப்ரிஷியேட் யூ. இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி பாடு, பாடுனா நாளைய வருங்கால பின்னணி பாடகளை நீயும் ஒருத்தி. ஓகே, யாராவது கேமரா இருந்தால் போட்டு எடுத்துடுவீங்களா? என்னை பிறகு கிடைக்க மாட்டாங்க இல்லையா? எடுத்துட்டீங்களா? நன்றி. இலக்கம் 185-187 அவென்யூ பால் வலோன் குச்சகையே 93-120 லாக்ரோனால். சிறுதலைய வானம்பாடிகள் 2012 மத்திய பிரிவுக்கான இரண்டாவது சுற்று இது. இந்த சுற்றிலே தொடரப்போகின்ற பாடகர்கள் வரிசையிலே அடுத்து இங்கே வந்து தன்னுடைய பாடலால் எங்களையும் ஆட வைக்கப் போகின்றவர் யார்? அக்ஷரா திலீப் குமார். வாவ் அக்ஷரா, யூ லுக் லைக் எ பெலி டான்சர் ரைட்? யா, ஸோ இன்றைக்கு என்ன பாடல் பாட போகிறீங்க? மையா மையா. ஸோ ரைட்டை தான் கெஸ் பண்ணாங்க, பெலி டான்சர்ஸ் ஒன் ஆஃப் டைப். ஒரு கேள்வி, பாடும்போது ஆடுவீங்களா? ஆமாம். அதில் ஆடும்போது பாடுவீங்களா? ஆமாம். ரெண்டும் செய்வீங்களா? பார்க்கலாம், ரசிப்போம். நான் செய்த கடல்
நம்பிக்கையோடு பாடியிருக்கிறீர்கள். கொஞ்சம் கஷ்டமா இல்லையா இந்த பாடலை பாடுவது? கொஞ்சம் அரேபியன் ஸ்டைலும். சரி, நாங்கள் இப்பொழுது நடுவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம். மாடர்ன் ஸ்டைல் பாடல் எடுத்துருக்கீங்க நீங்கள், உங்களுடைய பங்களிப்பு ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது, ஆனால் ஓப்பனிங்கில் பாடும்போது பல்லவி சுதியோடு பாடி பாதிக்கு மேலே அப்படியே சுதி ஒரு அரை நோட்டு சுதி வேறு சுதிக்கு போல் இந்த சுதியை விட்டு ஒரு அரை நோட்டுக்கும் கம்மியாக கால் நோட்டுக்கும் கூட அதிகமாக ஷார்ப் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சுதி லோவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ட்ராக் அவங்ககிட்ட சொல்லி ஒரு அரை நோட்டு உயர்த்தியிருக்கலாம். அது பாதியிலேருந்து அப்புறம் திருப்பி வருமானு பார்த்தா திருப்பி பல்லவி எண்டு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அந்த சுதியோட சிரமம் அப்படியே ஷார்ப்பாகவே இருக்கு. அப்போ நீங்கள் வந்து சப்போஸ் இது வந்து ஒரு மேன்லி ஃபீமேலே மேன்லி வாய்ஸில் பாட ஒரு ஆண் பாடுற மாதிரி பாடின ஒரு பேட்டர்ன் சாங், உங்களுக்கு சுதி கம்மியாக இருந்தால் எப்படி அதிகமாக இருந்தால் அதை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறோமோ, அது மாதிரி குறைச்சலாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராக்லேயும் பண்ணலாம், இல்லை மேனுவலாக இங்கே ஆர்கெஸ்ட்ரா வந்து வாச்சாலும் நீங்கள் உங்கள் குரலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய கணிப்பு என்னென்னா, அந்த அரை நோட்டு கூட அல்லது இன்னும் ஒரு நோட்டு அதிகமாக சுதி வச்சுருந்தா நீங்கள் அதை ஃப்ளெக்சிபிளாக பாடியிருக்க முடியும். ஃபுல் சாங் அதில் ஒரு பேடு பேட்ஸ் கீபோர்டில் பேட்ஸ் இருப்பாங்களா, ஸ்ட்ரிங்ஸ் அந்த பேட்ஸ் வந்து அந்த டோன் வந்து கூட வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது அரப் ஸ்டைல் சாங், அதனால் அந்த அது கூடவே இருக்கு. அப்போ அது கேட்டும் நீங்கள் பாடலைன்னு சொன்னால் அது அவங்க ட்ராக் பிழைன்னு சொல்ல முடியாது, உங்கள் பிழை தான். நாங்கள் வந்து நல்லா இருந்ததையும் சொல்கிறோம், எதை திருத்தி கொள்ளணும் ரெண்டையும் சொல்கிறோம். அதனால் மனசு தளர விடக்கூடாது. ஓகே, அதனால் அடுத்த முறை வரும்போது இந்த இதெல்லாம் பார்த்து நல்லா கவனிச்சு அந்த சுதியை காதல் நல்லா வாங்கிக்கிட்டு சுருதி பிசகாமல் பாடணும். அதுதான் பாட்டுக்கு முதல் முக்கியமான தேவை. சரியா? ஆல் தி பெஸ்ட். நேர்களே, நான் சொன்ன மாதிரியே செம்ம சூப்பரா ஏதாவது ஒரு இசையமைப்பாளர்கிட்ட சான்ஸ் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட நம்ம வானம் பாடிகள்லாம் எவ்வளவு சூப்பரா பாடினாங்கல்ல. சரி நேர்களே, மீண்டும் அடுத்த வாரம் மோகன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஸ்ருதிலய வானம் பாடிகள் சீசன் 2 நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் சரண்யா சாய் பிரசாந்த். நன்றி, வணக்கம். இது எதனால் எதனால் தெரியவில்லை, அதனால் பிடிக்கிறதே. இது சுகமா வழியா புரியவில்லை, கொஞ்சம் சுகமும் கொஞ்சம் வழியும் சேர்ந்து துரத்துகிறதே. நோடு மணியானா எதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. என்னவோ என்னவோ தவ